எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி பற்றிய சிறப்பு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளி அன்று ஏன் பட்டாசு வெடிக்க வேண்டும் தீபாவளி அன்று அவசியம் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்புகள் மற்றும் தீபாவளி அன்று ஸ்நானம் செய்யும்பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஸோ இது மூன்று தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து ஏன் பட்டாசு வெடிக்கணும் அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் தீபாவளி அன்று வெடிகளை வெடிக்கிறத பற்றி சாஸ்திரங்களில் எதுவும் சொல்லலைனா கூட அவசியம் வந்து மத்தாப்பை வந்து நம்ம கொளுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்மிருதி கௌஸ் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் துலா ஹம்ஸ்தி சஹசிராம்சோ பிரதோஷ பூத தர்சியோகோ உல்கா ஹஸ்தா நரா குர்யூ பித்ரு நாம் மார்க்க தர்சனம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் அதாவது மீனிங் நம்ம இப்போ பார்க்கலாம் துலா மாதமான ஐப்பசியில அதாவது தீபாவளி அன்று உல்கா அப்படிங்கிற நெருப்பை வந்து கையில் வந்து பிடியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அன்றைய தினம் வந்து நம்ம வெடி வெடிக்கலைன்னா கூட மத்தாப்பு கண்டிப்பா வந்து குளுத்தணும் இதில் வரக்கூடிய சதுர்தசியை குறிக்கும் அதாவது நரக சதுர்தசி எனப்படும் தீபாவளி தர்சம் அம்மாவாசையை அம்மாவாசை இந்த இரண்டு நாட்களும் கட்டாயமா வந்து நம்ம நெருப்பை பிடிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பித்ரு நாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நமக்கு சொல்றது பித்ருக்கள் எனப்படும் நமது முன்னோர் வந்து காட்டும் இந்த விளைச்சத்தை வந்து பயன்படுத்திதான் தங்களுடைய வழியில் சொர்க்கத்தை நோக்கி வந்து முன்னேறி செல்வார்கள் ஸோ உல்கா அப்படின்னா நெருப்போடு கூடிய கட்டை அப்படின்னு அர்த்தம் அதை வந்து தற்காலத்தில் நம்ம வந்து மத்தாப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அது மட்டும் அல்லாமல் தீபங்களாலும் வான வேடிக்கைகளாலும் பல தீபங்களை ஏற்றி லக்ஷ்மி தேவிக்கு விசேஷ நீராஞ்சனம்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கும் நமக்கு வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம லக்ஷ்மி பூஜை செய்கிறதுனால நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ தீபாவளி அன்று நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே வெடிகாலம் எழுந்திருந்து குளிச்சுட்டு புது சுவாமி சுவாமிகிட்ட வச்சு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வெடி எல்லாமும் அங்கே வச்சு சுவாமிக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தீபாவளி தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீட்டில் வந்து சாங்கித்தியமாக இருக்கிறதுனால கட்டாயம் தீபாவளி வந்து எல்லாருமே வந்து கொண்டாடணும் சில பேர் வீட்டில் வந்து அதாவது அம்மா வழியிலயோ அப்பா வழியிலேயோ யாராவது இறந்து இருந்தால் கூட அன்றைய தினத்தில் வந்து நம்ம புது ஆடை அணிதல்ல அதுக்கப்புறம் அந்த பட்சணம் வந்து செய்யறது ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து அவசியம் வந்து செய்யணும் ஸோ நம்ம வீட்டு வாசல்ல கெஜலக்ஷ்மி வர்றதுனால தீபம் வந்து கண்டிப்பாக ஏற்றணும் வாசல்ல தீபம் ஏற்றணும் நம்ம தேய்த்து கொள்ளக்கூடிய எண்ணெயில் சௌபாகிய லக்ஷ்மி வந்து இருக்கிறதுனால அவசியம் எல்லாரும் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் வெந்நீரில் கங்காதேவி இருக்கா ஸோ வீட்டுக்குள்ள வந்து தானிய லக்ஷ்மி இருக்கிறதுனால பட்சணங்களை வந்து நிவேதனம் வந்து செய்யணும் சந்தான லக்ஷ்மி வர்றதுனால குழந்தைகளோட நம்ம வந்து தீபாவளியை கொண்டாடணும் விஜயலக்ஷ்மி சாங்கித்தியமாக இருக்கிறதுனால உல்காதம் அதாவது மத்தாப்பு வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கணும் வீரிய லட்சுமி அனுகிரகம் கிடைக்க லேகியம் வந்து நம்ம சாப்பிடணும் தனலக்ஷ்மியினுடைய அந்த ஆசைகள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மாலை வேலையில் அதாவது ஈவினிங்கில் கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எல்லாரும் செக் பண்ணுங்கள் தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஸ்நானம் செய்வோம் அதுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்குது ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஸ்நானம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒருத்தரை ஒருத்தர் மீட் பண்ணிக்கும் பொழுது கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு வந்து கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த மாதிரி தான் கேட்போம் ஸோ இந்த கங்கா ஸ்நானத்திற்கு ஒரு வழிமுறை இருக்குது ஸோ நம்ம வந்து அதே காலை எழுந்திருந்து பெரியவங்க கிட்டெல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு இந்த எண்ணெய் தேய்த்து கொள்ளும் பொழுது நம்ம வந்து கையில் அதாவது முதல்ல ரெண்டு நாயுருவி குச்சியை ரெண்டு கைகள்லேயும் வச்சுட்டு கிழக்கு திசை நோக்கி ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லி இந்த ஞாயிறுவி குச்சியை வந்து வடமும் இடமுமாக தலையில் வந்து சுற்றி தென்மேற்கு திசையில் வந்து நம்ம கீழே போட்டுட்டு கையை அலம்பிட்டு தான் எண்ணெய் தேய்க்க துவங்கணும் ஸோ இந்த முறையை வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து செய்யணும் ஸோ இப்படி செய்யறதுனால நமக்கு வந்து நோய் நொடி வராது திருஷ்டி தோஷம் எல்லாம் விலகும் மன அமைதி வந்து ஏற்படும் உற்சாகம் புத்துணர்ச்சி ஏற்படும் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சீதா லோஷ்ட சமாயுக்த சகண்டக தலான்வித்த ஹரபாபம் அபாமார்க்க பிராமியமான புனக் புனக் எண்ணெய் தேய்க்க துவங்கும் முன் இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல யம தீபம் பற்றிய பதிவும் தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை பற்றிய பதிவும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க சோ இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புகிறேன் யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ் சேனல் சர்வா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எல்லோரும் சேஃபாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம்